ஹாய், வெல்கம் டு ரம்யா எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சேனல். இது வந்து அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் வேலை வாய்ப்புக்கான விண்ணப்பம். இது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை 19 திருவற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் கீழ்கண்ட காலி பணியிடங்களுக்கு ஹிந்து ரிலீஜியனாக இருக்கணும், ஹிந்து மதத்தினை சார்ந்த நபர்கள் மட்டும். 19/12/2002 ஈவினிங் 5:40 இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். பணியிடத்தின் பெயர் ஓட்டுநர், அவரோட சேலரி 18,500 58,600 வரையும், அடிப்படை சம்பளம் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனிங்கன்னா ருபீஸ் 18,500 வந்து கொடுப்பாங்க. ஒரு பர்சன் தான் எடுக்க போகிறாங்க. ஓட்டுநர் 8th படிச்சிருக்கணும் அவர், இல்லைனா அதுக்கு இணையான வேறு டிகிரி படிச்சிருக்கணும். அவருக்கு வந்து இந்த இலகு ரக வாகனம் அவர் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும், முதலுதவி குறித்த சான்றிதழ் இருக்கணும், ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் இருக்கணும். தபேதார், அவர் வந்து 15,900 50,400 வரையும் சம்பளம், அடிப்படை சம்பளம் 15,900, ஒரு பர்சன் வேணும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8th படிச்சிருந்தால் போதும், வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. உதவி மின் பணியாளர், அவரோட சேலரி 16,600 52,400, அடிப்படை சம்பளம் 16,600, ஒரு பர்சன். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் எலக்ட்ரிக்கல் ஆர் வயர்மேன் ட்ரேடு ஐடிஐ படிச்சிருக்கணும். மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து ஹச்சு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வேத பாராயணம், 15,700 50,000 வரை சம்பளம், பேசிக் பே வந்து 15,700, தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கணும். யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் குறைந்தபட்சம் 3 படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் இருக்கணும். இந்த வேத பாடசாலையில் படிச்சிருப்பாங்கள்ல இது வேதங்கள்லாம், ஒரு 3 படித்து டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், சர்டிஃபிகேட் இருக்கணும். காவலர், அவரோட சம்பளம் 15,900 50,400, 2 வேணும். ஒரே குவாலிஃபிகேஷன், தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும், அவ்வளோதான். உதவி சுயம்பாகம், சம்பளம் 10,000 31,500 வரையும், ஸ்டார்டிங் சேலரி 10,000 கொடுப்பாங்க, 2 வேணும். இவருக்கு வந்து தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். கோயில்களின் பழக்க வழக்கங்களுக்கேற்ப நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும், அந்த குக்கிங் வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. உதவி பரிசாரகம், 10,000 31,500 வரையும், அடிப்படை சம்பளம் 10,000, ஒருத்தர் வேணும். இவருக்கும் தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும், நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து சமையலர், 10,000 31,500, அடிப்படை சம்பளம் 10,000, ஒருத்தர் வேணும். தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். 50 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு உணவு தயாரிக்கிறது 3 அனுபவம் இருக்கணும் அவருக்கு. சமையல் உதவியாளர், 6,900 21,500 வரையும், அடிப்படை சம்பளம் 6,900, ஒருத்தர் தான் வேணும். தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும், உணவு தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும். துப்புரவாளர், 4,200 12,900 வரையும், பேசிக் பே ஸ்டார்டிங் சேலரி 4,200 கொடுப்பாங்க, ஒருத்தர் தான் வேணும். தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இந்த விண்ணப்பங்கள் 1/7/2002 18 45 இருக்கணும். விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகளை hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிடுங்க. வேணால் உங்களோட இந்த இவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் பேய்த்து படிக்கணும்னா அது ஜெராக்ஸு, டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. சென்னையாக இருந்தால் டைரெக்டாக போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. 19/12 தான் லாஸ்ட் டேட்டு. தேங்க்யூ. விண்ணப்ப படிவம் இதில் இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன இணைக்கணும். கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, முன்னுரிமைக்கான சான்றிதழ், ஆதார் அட்டை, 25 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி, செல்ஃப் அட்ரஸ் கவர். தேங்க்யூ.
இருக்கேன்.